Hi friends, welcome to Creation Channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா எம்எஸ் எக்ஸலோட விலுக்கப் அப்ராக்சிமேட் மேட்ச் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கிட்ட இருக்க எக்ஸல் ஷீட்டில் எப்படி விலுக்கப் பண்ணலாம், அதில் இருக்க வேல்யூஸை வச்சு அப்ராக்சிமேட்டாக எப்படி மேட்ச் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு டேட்டா ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அப்ராக்சிமேட் வேல்யூஸ்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ ஃபார் த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸாக்ட் மேட்ச் பார்த்தோம். அதாவது எக்ஸாக்டாக இருக்க வேல்யூஸை எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் இந்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்க வேல்யூஸ் வந்து அதுக்கு தகுந்த ஒரு அரேஞ்சபிள்ஸில் இருக்க மாதிரி ஒரு வேல்யூஸை எப்படி வந்து நம்ம மேக்கப் லுக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இந்த மாதிரி டேட்டா ஷீட் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதாவது சேல்ஸ் வேல்யூ இருக்குது, அதுக்கு கேட்டகரி வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு உண்டான அமௌண்ட்டு பெய்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிஷன் பெய்டு அமௌண்ட்டு டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வேல்யூஸ் வந்து 10 ரூபீஸ்னால் அதுக்கு கமிஷன் வந்து 0 ரூபீஸ் அண்ட் 1000 அண்ட் 2500 அந்த மாதிரி ஒரு டேட்டா பேசிஸ் வந்து வச்சுருக்கேன். பட் நம்மகிட்ட இருக்க சேல்ஸ் வேல்யூ வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த எவ்வளோ கமிஷன் அமௌண்ட்டுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் கமிஷன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு அமௌண்ட் சூஸ் பண்ணுறேன். அதாவது ஒரு 4000 ரூபீஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன அமௌண்ட்டுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அண்ணா அமௌண்ட்டுன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்முலா என்னென்னா ஈக்குவல் டு வி லுக்அப் டைப் பண்ணி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி லுக்அப் வேல்யூ கேட்குது. ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணிக்க சேல்ஸ் வேல்யூ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கமா அந்த டேபிள்ஸ் என்ன டேபிள்னு கேட்குது, அதையும் நான் வந்து ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கிறேன். கமா இப்போ வந்து இது என்ன எத்தனாவது காலம்ஸ் இன்டெக்ஸில் வருதுன்னு பார்க்கணும். அதாவது 1, 2, 3 மூணாவது காலத்தில் இருக்க வேல்யூ தான் எனக்கு வந்து வேணும். அதனால் நான் 3 கிளம்பி கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து அப்ராக்சிமேட் மேட்சா இல்லை எக்ஸாக்ட் மேட்ச்னு கேட்குது. நம்மகிட்ட அப்ராக்சிமேட் மேட்ச்சு அது சிம்பிளாக நம்ம 1 டைப் பண்ணால் அதை 2 போயிடும். அதாவது அப்ராக்சிமேட் மேட்ச்சு கிளிக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி நம்ம அமௌண்ட் போட்டால் 250 ரூபீஸ் இருக்குது. அதாவது 5000 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் வரும். அண்ட் 2500 ரூபீஸ் பார்த்தா 250 ரூபீஸு. ஸோ இது வந்து 5000 ரேஞ்சுக்குள்ளே இருக்கனால இது வந்து 250 ரூபீஸ் வந்திருக்கு. இதே வந்து நம்ம 0 1000னா 0 அண்ட் 1000 2500 அண்ட் 2500 5000 இந்த மாதிரி அந்தந்த வேலைக்கு தந்தமே அந்தந்த கமிஷன் அமௌண்ட் வந்து ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஜஸ்ட் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். 5000 இப்போ 5000 பார்த்தா 500 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி 5000 ரூபீஸ்க்கு 500 ரூபீஸு இருக்குது. ஜஸ்ட் நம்ம கொடுத்த வழி அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா இதாயிரும். ஜஸ்ட் இப்போ பார்த்தா 2500 ரூபீஸ்க்கு 250 ரூபீஸு இந்த ரெண்டுக்கு நடுவில் வந்து நான் சென்டரில் ஒரு அமௌண்ட் விட்றேன். அதாவது 3500 கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸு. அதுவே நான் 2500 ரூபீஸ்னு பண்ணாலும் அது பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸில் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதை தாங்க நம்ம வந்து இருக்கிற இன்பிட்வீன் வேல்யூ கூட நம்ம கரெக்டாக அந்த அமௌண்ட்டு கமிஷன் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஃபார்முலாஸில் யூஸ் ஆகிட்ருக்கும். அண்ட் இதில் என்னென்ன கண்டிஷன் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஃபஸ்ட் வேல்யூ லுக்அப் வேல்யூ வந்து நம்ம நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு வரும். பார்த்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 10 ரூபீஸு, அதுக்கு அமௌண்ட் வந்து 0 இருக்குது. ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணிக்கிறது 15 ரூபீஸ் போட்டு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா கமிஷன் அமௌண்ட் 0 வந்துருக்குது. ஜஸ்ட் இப்போ இந்த 10 விட நான் கம்மியான ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்ட்ரி போட்டேன்னா என்ன ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 9 ரூபீஸ் போட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் N/A அது ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. ஸோ இதுதாங்க அந்த கண்டிஷன்ஸ். அண்ட் நம்பர் 2 கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லுக்அப் வேல்யூஸ் காலம் எல்லாமே வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். அதாவது 100, 1000, 2500, 5000, 10000 சொல்லிட்டு ஒரு அசெண்டிங் ஆர்டர் வச்சுருக்கேன். இது அதே வேல்யூவில் இருந்தால் தான் நம்ம கரெக்டான வேல்யூ கிடைக்கும். ஃபார் த எக்ஸாம்பிள் நான் சென்டரில் ஒரு வேல்யூ வந்து நானாக சேஞ்ச் பண்ணிவிட்டு தப்பாக என்ட்ரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இப்போ நான் 6000 போட்டிருக்கேன். அதாவது 1000 அதுக்கப்புறம் 6000 போட்டிருக்கேன். இப்போ எனக்கு வந்து 5500 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸு. அதாவது நம்ம 1000 ரூபீஸ்க்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் இருக்கும். அது 6000க்கு 250. ஆனால் 5000க்கு இங்கே 500 ரூபீஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் 5000 ரூபீஸ் நான் டைப் பண்ணேன். இருந்தாலும் வந்து அது 100 ரூபீஸ் தான் வந்து கமிஷன் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு காட்டுது. ஏன்னா வந்து இந்த இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் இல்லை. அதான் இப்போ வந்து பேக் வந்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9 ரூபீஸ்க்கு வந்து நாட் அப்படி அந்த மாதிரி நான் ரிவர்ஸ் வந்துடுறேன். ஏன்னா அந்த அசெண்டிங் ஆர்டர் கொண்டு வந்துறேன். இப்போ 5000 போட்டிங்கன்னா 500 ரூபீஸ் ஆல்ரெடி இருந்திருக்கு. அசெண்டிங் ஆர்டர்ஸில் வந்துருச்சு, வேல்யூ வந்துருச்சு. இப்போ மூணாவது இருக்க கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4th ஆர்குமெண்ட் பிளாங்க் அவுட்டாக கூட அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட் மேட்சாக தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இருக்க மூணாவதுக்கு அந்த 1 அந்த வேல்யூ வந்து எடுத்து காட்டிட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகல, அதே அமௌண்ட்டில் தான் வந்து நிற்கிது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் சஜஷனை கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பக்கத்தாக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.